இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். வழங்குவதற்காக திவ்யா. முக்கிய செய்திகள். குரங்கணி காட்டு தீ விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 12 உயர்வு. மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 பேர் பலி. மதுரை அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்றார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். தீ காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவோரை சந்தித்து ஆறுதல். தீ விபத்தில் காயமடைந்தவர்களை கண்காணிக்க 33 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைப்பு. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குள் சுற்றுலா பயணிகள் நடைப்பயணம் மேற்கொள்ள தடை. அத்துமீறி சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கடலில் தவிக்கும் மீனவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெறுவதாக அமைச்சர் உதயகுமார் தகவல். வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ் வியூகம். எதிர்க்கட்சிகளுக்கு இன்று விருந்து அளிக்கிறார் சோனியா காந்தி. விரிவான செய்திகள். தேனி மாவட்டம் குரங்கணி வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 பெண் பலியானதால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12 அதிகரித்துள்ளது. சென்னையை சேர்ந்த மலையேற்ற ஆர்வலர்கள் கிளப் ஒன்று மலையேற்ற பயிற்சிக்காக 39 பேர் கொண்ட குழுவை தேனி மாவட்டம் குரங்கணி பகுதிக்கு அழைத்து சென்றது. வனப்பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தனர். அவர்களது உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் தீக்காயம் அடைந்தவர்களில் 9 பேர் மதுரை அரசு மருத்துவமனையிலும் 6 பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கிணத்துக்கடவைச் சேர்ந்த திவ்யா மற்றும் கண்ணன் ஆகியோர் இன்று பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து தீ விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 12 அதிகரித்துள்ளது. மேலும் பலர் கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே காட்டு தீயில் சிக்கிய சென்னை முடிச்சூரைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். சென்னை திரும்பிய அவர் காட்டு தீ பரவிய தினத்தன்று மதியமே தாங்கள் புகையை பார்த்ததாக கூறினார். பின்னர் தங்களுக்கு அருகே தீ ஏற்பட்டதை அறிந்தவுடன் உடனடியாக கீழே இறங்கியதாகவும் கீழ்ப்பகுதியிலும் தீ பரவியிருந்ததால் சிக்கி தவித்ததாக தெரிவித்தார். மார்னிங் கிளம்பும் போது கூட எங்களுக்கு எதுவுமே தெரியல. லஞ்ச் 2 o'clock நாங்க லஞ்ச் பிரேக் எடுத்தோம். அப்பதான் லைட்டா நாங்க ஸ்மோக் பார்த்தோம். அதுமே லைக் வேற ட்ரெயில போயிடும் நினைச்சோம். ஆனா ஒரு 10 minutes கேப்ல அது மேல வருது. எங்களுக்கு ரியலைஸ் பண்ணோம்னா எங்களோட கைட் வந்து மூவ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சில ரிஜஸ்ல இறங்கி ரோல் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அங்க இருந்தும் ஃபயர் வருதுன்னு. அகெய்ன் நாங்க வி ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் அப். ஆனா எங்களால மேல ஓட முடியல. கொஞ்ச நேரத்துல ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளேயே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த கொஞ்ச நேரத்துல அப்படியே மேல அணிஞ்சிருச்சு. அண்ட் எங்கிட்ட இருக்க பாட்டில வச்சு எங்களை சுத்தி இருக்க ஃபயர் அணைக்கிறதுக்கு பார்த்தோம். தீ விபத்து தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் அனுமதியின்றி மலையேற்றம் சென்றதாலேயே உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சுற்றுலாவை மேம்படுத்தும் மலையேற்ற பயிற்சிக்கு தடை விதிக்கப்படாதது என்றும் மலையேற்ற பயிற்சிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். நம்முடைய நேற்று முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் அரசுடைய முழு எந்திரம் முடுக்கி விடப்பட்டு பாதுகாப்பு துறையும் வந்து கூட முழுமையாக அளவுக்கு எல்லா விதமான ஏற்பாடு செஞ்சு ஒரு அந்த காட்டில் வந்து கூட 25 மேற்பட்ட வழிகள் இருக்கு. ஸோ வழிகள் இருக்கிறது அனுமதி இல்லாமல் போனது தான் வந்து இந்த பிரச்சனை. அதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ அது அனுமதி இருந்ததுனால் நம்ம வந்து இந்த ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு வந்து கைடு போட்டு ப்ராப்பராக வந்து நம்ம வந்து கைட் பண்ணியிருக்க முடியும். தீ விபத்தில் பலியான 10 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 100,000, லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரண நிதியாக வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் காட்டு தீ சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளவும் வனத்துறையினரிடம் உரிய அனுமதி பெறாமல் மலையேற்றத்திற்கு அழைத்து சென்றவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். குரங்கணி தீ விபத்தில் சிக்கி தீக்காயங்களுடன் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார்.
தேனி மாவட்டம் குரங்கணி தீ விபத்தில் சிக்கி தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட 9 பேர் மதுரை அரசு மருத்துவமனையிலும் 6 பேர் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று மதுரை சென்றார். அரசு மருத்துவமனையில் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவோரை பார்வையிட்டு அவர் ஆறுதல் தெரிவித்தார். அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அதன் பின்னர் அவர்களின் உறவினர்களுக்கு ஆளுநர் ஆறுதல் கூறினார். குமரி கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் கன்னியாகுமரி, மன்னார் வளைகுடா, தென்கேரள கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மாலத்தீவுகள் அருகே நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் கன்னியாகுமரி, மன்னார் வளைகுடா, தெற்கு கேரள கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அரபிக்கடலில் 156 படகுகளில் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் இருப்பதாக பேரிடர் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் தெரிவித்துள்ளார். அவர்களை கரை சேர்க்க விமானப்படைக்கு தகவல் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். கேரள கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு காரணமாக மீனவர்கள் 3 நாட்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் சத்யகோபால் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய பெருங்கடல் இலங்கை மாலத்தீவுகள் அருகே வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் இன்னும் கரை திரும்பாத மீனவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இன்னும் 51 படகுகள் கரை திரும்பவில்லை என கூறினார். கன்னியாகுமரியிலே உள்ளே கடலுக்குள் மல்டி டே ஃபிஷிங் போட்ஸ் என்று சொல்வார்கள், அது 553 உள்ளே சென்றதிலே இந்த தகவல் எங்களுடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் அவர்களும் எங்களுடைய வருவாய்த்துறை அரசு செயலர் அவர்களும் மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையிலே மீன்வளத்துறை அவர்கள் மேற்கொண்ட அந்த நடவடிக்கையின் அடிப்படையிலே 502 பாதுகாப்பாக அவர்கள் கரைக்கு திரும்பியிருக்கிறார்கள். இன்னும் திரும்ப வேண்டியவர்கள் 51 பேர்கள். மீன்வளத்துறை தகுந்த நடவடிக்கைகளை எங்களுடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் அவர்களுடைய அறிவுரை, வருவாய்த்துறை அரசு செயலாளருடைய அறிவுரை பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மீன்வளத்துறையை இணைந்து எங்களுடைய மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குரங்கணி தீ விபத்தில் காயமடைந்து மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை 24 மணி நேரமும் மருத்துவர்கள் கண்காணித்து வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க 9 பிளாஸ்டிக் சர்ஜன், 12 மருத்துவர்கள், 5 உளவியல் நிபுணர்கள் கொண்ட 33 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். குடும்பங்களுக்கு மனத்தத்துவ ரீதியான இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஷாக், குடும்பங்கள் மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் போன்றவர்களுக்கு இந்த ஏற்பட்ட ஷாக், அதை கண்காணிப்பதற்கு 6 சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கியாட்ரிஸ்டோட டீம் போட்டிருக்கோம். 5 பொது மருத்துவ நிபுணர்கள், ஆக மொத்தம் 33 பேர் கொண்ட உயர்மட்ட ஒரு குழு வந்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் மருதுபாண்டியன் தலைமையில் செயல்படுது. அது இல்லாம நமக்கு செவிலியர்கள், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 24 செவிலியர்கள் கோர் குரூப்ல போட்டிருக்கோம். அது இல்லாம சுமார் 50 செவிலியர்கள் அந்த பர்தர் கோஆர்டினேஷனுக்காக போட்டு இந்த மாதிரி தொடர் கண்காணிப்பு இதுல இந்த துறை மட்டும் இல்லாமல் பல்வேறு பேர் ஈடுபட்டிருக்காங்க. பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குள் சுற்றுலாப் பயணிகள் நடைப்பயணமாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயில் சிக்கி 10 பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வனத்துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குள் சுற்றுலாப் பயணிகள் நடைப்பயணமாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்துமீறி நடைப்பயணம் மேற்கொள்பவர்கள் மீதும் நெடுஞ்சாலைகளில் கேஸ் சிலிண்டர் வைத்து சமையல் செய்பவர்கள் மீதும் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குநர் கணேசன் எச்சரித்துள்ளார். பயணிகள் காட்டுக்குள் செல்வது நம்முடைய காவலர்களுடைய மேற்பார்வையில் தான் சென்று வருகிறார்கள். அவர் மிகவும் குறைவான
அளவே இந்த வறண்ட போ காலத்தில் கால்நடை பயணம் அதாவது ட்ரெக்கிங் என்பது ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் தற்காலிகமாக பொதுமக்களுடைய நலனுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கால்நடை பயணம் மேற்கொள்பவர்கள் துறையினுடைய அனுமதி இல்லாமல் செல்வது தவறு. அவ்வாறு சென்றால் வனச்சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கும். இதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வரும் நிலையில் அங்கு வரும் ஜூன் மாதம் 16 தேதி வரை மலையேற்றம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலை சாலைகளில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் சாலை ஓரங்களில் காட்டுத்தீ தென்பட்டால் கவனமாக பயணிக்கவும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சிறப்பு சட்டசபை கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்ற தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக நடுவர் மன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்த வழக்கில் பிப்ரவரி 16 உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கியது. 6 வாரங்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. ஆனால் கர்நாடக அரசோ அதுபோல உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என தெரிவித்தது. இது தொடர்பாக சமீபத்தில் மத்திய நீர்வளத்துறை செயலர் UP சிங் தலைமையில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி மாநில தலைமை செயலர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று குறிப்பிடவில்லை என மத்திய நீர்வளத்துறை செயலாளர் தெரிவித்திருந்தது தமிழகத்திற்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்த திட்டம் என்பது காவிரி மேலாண்மை வாரியத்தை குறிப்பதுதான் என தமிழக அரசு சில தினங்கள் முன்பு விளக்கம் கொடுத்தது. இந்த நிலையில் வரும் 15 தேதி தமிழக சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அன்றைய மாலையே மீண்டும் அவையை கூட்டி சிறப்பு கூட்டம் நடத்தி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு சோனியாகாந்தி இன்று விருந்தளிக்க உள்ளார். அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக இந்த விருந்து நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது. மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக தலைமையிலான அரசு ஆட்சி நடத்தி வருகிறது. அடுத்த ஆண்டுடன் பாஜக ஆட்சி முடிவடைய உள்ளது. இதையடுத்து 2019 நடக்கவுள்ள மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவும் பாஜக ஆட்சியை அகற்றுவதற்காகவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியாகாந்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் சார்பில் டெல்லியில் உள்ள சோனியாகாந்தி வீட்டில் இன்று நடைபெறவுள்ள இரவு விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதாதளம், திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 17 கட்சி தலைவர்களுக்கு விருந்தில் பங்கேற்க காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது. அண்மையில் மோடி அரசிலிருந்து விலகிய தெலுங்கு தேசம், பிஜு ஜனதாதளம், தெலுங்கானா, ராஷ்டிரிய ஜனதா சமிதி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. வங்கி மோசடியில் ஈடுபட்டவர்களிடம் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியின் மகள் தனது சட்ட நிறுவனத்தின் பணிக்காக பெரும் தொகையை பெற்றிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்திருப்பது குறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மோடி அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் தனது டுவிட்டர் பதிவில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லியை கடுமையாக விமர்சித்துள்ளார். வங்கி முறைகேட்டில் ஈடுபட்ட சில குற்றவாளிகள் வெளிநாட்டுக்கு தப்பி செல்லும் ஒரு மாதத்துக்கு முன்பு அருண்ஜேட்லியின் மகள் தனது சட்ட நிறுவனத்தின் பணிக்காக பெரும் தொகையை பெற்றிருக்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளார். இதனால்தான் வங்கி மோசடி விவகாரத்தில் ஜேட்லி மௌனம் காத்து வருகிறார் என்பது தற்போது தெரியவந்துள்ளதாக ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சட்ட நிறுவனங்களில் சிபிஐ சோதனை நடத்தி வரும் நிலையில் அருண்ஜேட்லியின் மகளின் சட்ட நிறுவனத்தில் சிபிஐ ஏன் சோதனை நடத்தக்கூடாது என்றும் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே கர்நாடக அரசு பேருந்து எதிரே வந்த கார் மற்றும் டெம்போ மீது மோதிய விபத்தில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பெங்களூருவிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற கர்நாடக அரசு பேருந்து ஒன்று சூளகிரி அருகே காமன்தொட்டி என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பு வேலிகளை உடைத்து எதிர் திசையில் வந்த கார் மற்றும் டெம்போ வாகனங்களில் மோதியது. இந்த விபத்தில் கார் அப்பளம் போல நொறுங்கியது. கண்டெய்னர் லாரி தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே கவிழ்ந்தது. இதில் காரில் பயணம் செய்த 2 பெண்கள் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த சூளகிரி போலீசார் உடல்களை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரில் பயணம் செய்த மற்றொருவர் கண்டெய்னர் லாரி ஓட்டுநருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் ஒசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
மோட்டார் வாகன சட்டத்தை பாதுகாக்க வலியுறுத்தி அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கம் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை, தோமுச, சிஐடியு உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டன. தற்போது நடைமுறையில் உள்ள மோட்டார் வாகன சட்டத்தை மாற்றியமைத்து புதிதாக சாலை மற்றும் வாகன போக்குவரத்து சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு முயற்சிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். புதிய சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். டூ வீலர்ல வந்து ஒரு சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் போச்சுன்னா ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுத்து நம்ம சரி பண்ணிட்டு நம்ம ஓடிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கார்பரேட் கம்பெனில தான் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அவலநிலை சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால இந்த மோட்டார் வாகன சட்டத்தை வந்து நிறைவேற்றக்கூடாது. இந்த மோட்டார் வாகன சட்டத்துக்கு மத்திய மாநில அதாவது மாநில அரசுகளும் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் வந்து தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய புரட்சி உருவாகக்கூடிய அளவுக்கு இந்த மோட்டார் வாகன சட்டத்தை வந்து உருவாகும். நிறைவேற்றாத அளவுக்கு அதாவது அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒற்றுமையோடு இருந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு போய் ஒரு லைசன்ஸோ ஒரு இதோ எடுத்துகிட்டு வந்துடலாம். இனி ஆர்டிஓ ஆஃபீஸும் தனியார் மயமாக போகுது. அதே மாதிரி அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் மயமாக்குவதற்கான அடித்தளமாகத்தான் இந்த மோட்டார் வாகன சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித் துறல்களாக காணலாம். திண்டுக்கல் அருகே தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக வாலிபரை பிடித்து போலீசாரிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கொள்ளை சம்பவங்கள் நடந்து வந்த நிலையில் திருடனை பிடிக்கக் கோரி காவல் நிலையத்தில் அப்பகுதி மக்கள் புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த இளைஞர் பிடித்து விசாரணை நடத்திய பொதுமக்கள் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததை ஒப்புக்கொண்டார். மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை திருவான்மியூர் கடற்கரையில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் பெண்களுக்கான கோலப்போட்டி, நடன நிகழ்ச்சி, மேஜிக் ஷோ போன்றவை நடைபெற்றது. கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிவேதிதாவின் செயலாளர் விஜயமா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐபிஎஸ் அதிகாரிகள் சத்யபிரியா, ரோஹித் நாதன் மற்றும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு காட்பாடியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகை கௌதமி கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை வளர்க்கும்போது ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என பாகுபாடு இல்லாமல் வளர்க்க வேண்டும் என்றார். எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை பெண்கள் திட்டமிட்டு அவ்வழியே செல்ல வேண்டும் என்று கௌதமி கூறினார். கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் அரசாணை 56 ரத்து செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு அரசாணை 56 அமல்படுத்தினால் அரசு பணிகள் எல்லாம் தனியார் வசம் சென்றுவிடும் என்பதால் அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இல்லையென்றால் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் சுமார் 500 மேற்பட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஊராட்சிகளில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 355 ரூபாய் வீதம், மாதம் 9234 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும். கடந்த 2017 அறிவித்த அரசாணைப்படி முதல் ஊதிய உயர்வு நிலுவைகளை சேர்த்து வழங்க வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையம் அருகே உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய அரசு பள்ளி ஆசிரியர் விஷ்ணுவர்மன், தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளி செயல்படுவதாக கூறினார். கணினி பயிற்சி, பயோமெட்ரிக் உள்ளிட்ட வகுப்புகள் நடைபெறுவதால் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்க்க முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் சுமார் 500 மேற்பட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஊராட்சிகளில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 355 ரூபாய் வீதம், மாதம் 9234 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும். கடந்த 2017 அறிவித்த அரசாணைப்படி முதல் ஊதிய உயர்வு நிலுவைகளை சேர்த்து வழங்க வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூரை அடுத்து வெள்ளைக்கரலில் மணல் அள்ளிய தனியார் காற்றாலை நிறுவனத்தினர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தனியார் காற்றாலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுமார் 3 மாதங்களாக பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் அருகே நகைக்கடை உரிமையாளர்களிடமிருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையர்கள் திருடுகின்றனர். குறுக்குப்பேட்டை சேர்ந்த இளையராஜா பழைய தங்க நகை கடைகளை பெற்று புதிதாக செய்து தரும் கடை வைத்துள்ளார். வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு நகைப்பையுடன் வீட்டிற்கு செல்லும்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் இளையராஜாவை கீழே தள்ளிவிட்டு நகைப்பையை பறித்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஈரோட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. முன்னதாக சத்தியமங்கலம் எஸ்ஆர்டி கார்னரில் இருந்து வடக்குப்பேட்டை வரை பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு பிறகு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கிராமத்தினர் இடையே ஏற்பட்ட மோதலில் வேன் ஓட்டுநர்களுக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பெரவல்லூர் மற்றும் நெடுவரும்பாக்கம் கிராமத்தினர் இடையே மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் நெடுவரும்பாக்கத்தைச் சேர்ந்த வேன் ஓட்டுநர்கள் ஜீவா, விக்னேஷ் ஆகியோருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. ரத்த வெள்ளத்தில் கிடந்த அவர்களை மீட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக 10 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காதலனின் தந்தை மிரட்டியதால் இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டார். பெரந்தர்காடு பகுதியைச் சேர்ந்த பிரியங்காவும் சின்னப்பன் நாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரவீனும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பிரவீனின் தந்தை முருகன் பிரியங்கா வீட்டுக்கு சென்று தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பிரியங்கா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவத்தை தொடர்ந்து ஆத்திரமடைந்த உறவினர்கள் பிரவீனையும் அவரது தந்தையும் கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிறிஸ்தவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தும் இந்துத்துவ அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டுள்ள PSOவை அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுத்தும் இந்துத்துவ அமைப்புகளை தமிழக அரசு கட்டுப்படுத்திட வேண்டும் என்றார். ஜபம் செய்யும் கிறிஸ்தவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவதும் அவர்களின் வேத புத்தகங்களை தீயிட்டுக் கொளுத்துவது அவர்களின் சொத்துக்களையும் உடைமைகளையும் சேதப்படுத்துவது போன்ற காரியங்களில் ஈடுபடுபவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என வைகோ வலியுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிடை மாற்றம் செய்ய கோரி பெற்றோர்கள் உதவி தொடக்க கல்வி அலுவலரிடம் மனு கொடுத்தனர். செம்மணந்தல் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளை சத்துணவு ஊழியர்கள் பாத்திரம் கழுவச் சொன்னதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த ஆசிரியை வசந்தி மாணவிகளை அழைத்துச் சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சத்துணவு ஊழியர்கள் ஆசிரியை வசந்தி மீது தலைமை ஆசிரியர் அன்பழகனிடம் பொய்ப்புகார் அளித்தனர். இதனையடுத்து ஆசிரியர் வசந்தியை தலைமை ஆசிரியர் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இலங்கையில் முஸ்லிம் மக்கள் தாக்கப்படுவதை கண்டித்து சென்னை நுங்கும்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களிடம் பேசியபோது இலங்கையில் இதுவரை 25-க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டதற்கும் இஸ்லாமிய சிறுபான்மையினர் மீது வன்முறை தாக்குதல் நடைபெற்று வருவதற்கும் கண்டனம் தெரிவித்தார். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என விசாக மாநில தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். குடியாத்தத்தில் நகர விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் பாஜக அரசின் பல்வேறு அராஜக செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்த அவர் ரஜினி, கமல் ஆகியோர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை பார்த்து அரசியலுக்கு வந்ததாகவும் தான் பெரியார் மற்றும் அம்பேத்கரை பின்பற்றுவதாகவும் கூறினார். செய்திகள் தொடர்கின்றன. இத்தாலியில் நடைபெற்ற சைக்கிள் போட்டியின் போது வீரர்கள் அடுத்தடுத்து சாலையில் சரிந்து விழுந்தனர். நுமுனா, ஃபேனா நகரங்களுக்கு இடையே 153 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரம்மாண்டமான அளவில் சைக்கிள் போட்டி நடத்தப்பட்டது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரபல வீரர்கள் இதில் பங்கேற்று சைக்கிள்களில் சீறி பாய்ந்து சென்றனர். கூட்டமாக சென்றபோது ஒரு கட்டத்தில் வீரர் ஒருவர் நிலை தடுமாறி விழுந்துவிட அவரை தொடர்ந்து வந்தவர்களும் மளமளவென சாலையில் சரிந்து விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன்ஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.